சரியா? சரி, ஓகே, நான் அப்புறம் இன்னொருத்தர் பேசி வருவேன் பாருங்க. ஆகவே கிளியருங்கிற முற்றுமுழுதாக என்ன செய்யும், உருப்படியில் காணப்பெற சகல தரவுகளை நீக்கப்பட்டு அதே மாதிரி இன்செட்டுங்கிற தரவுல ரெண்டு பெருமானங்கள் வழங்கப்படணும். முதலாவது வழங்கப்படுற பெருமானம் இண்டெக்ஸ், ரெண்டாவது வழங்கப்படுறது பெருமானம். ஆகவே இது எப்படி தொழிற்படும் என்று சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் 1.6 என்று டைப் பண்ணப்பட்டால் எக்ஸில் முதலாவது இண்டெக்ஸில், எக்ஸின் முதலாவது இண்டெக்ஸில் 6 எனும் பெருமானத்தை சேர்க்க, இன்செர்ட்னா உள்நுழைக்க அர்த்தம், சேர்க்க. அப்ப 1 முதலாவது இண்டெக்ஸ் சொல்றவர், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது 0 இண்டெக்ஸ், இவர் முதலாவது இண்டெக்ஸ், இவர் முதலாவது இண்டெக்ஸ். அப்ப 6ங்கிற பெருமானத்தை எங்க கொண்டு வருவார், முதலாவது இண்டெக்ஸ் கொண்டு வருவார். இப்ப 5 என்ன செய்யணுமா, பின்ன கொண்டு 5 என்ன செய்யும், பின்ன கொண்டு வந்துடும். சரியா? ஓகே, அது மிக முக்கியம். இதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷய ஏற்பாடு செய்யணும் பாருங்க. 4.6.5 வரும். இது யாருக்கு டவுட் இருக்கா? நான் இதுல நிறைய உதாரணம் சொல்ல போறேன்ல. இவர் இவரை வெளியீடு என்ன இருக்கும் சொன்னால், அதே மாதிரிதான் முதலாவது இண்டெக்ஸ். இப்ப சில நேரம் முதலாவது என்ன கொடுத்து முதலாவது அங்கோடல மாக்கும் அப்படி யோசிச்சிருவீங்க. நான் 0 போடுறேன்னா, 0 சொன்னா சரியா, 0 போட்டா 0 இண்டெக்ஸ்ல ஏ கொண்டதுட்டு மிச்சாக்குள்ள என்ன செய்ய பித்தாது, ஓவர் ரைட் பண்ணாது. அவே கொஞ்சம் பாத்தீங்கன்னா எக்ஸ் அப்படி இருக்க போற நுழங்கு. இப்ப அடுத்த பார்க்க போறோம் பிள்ளையே, ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, 2, 3 இவடத்து 5 போறது. இப்ப என்ன வெளியீடு வரும் சொல்லுங்க, டைப் பண்ணுங்க அப்ப குயிக்கா. இப்ப என்ன வெளி, இப்ப என்ன கிடைக்கும், 5வது இண்டெக்ஸில் 10 எனும் பெருமானத்தை உள்நுழைக்க வரும். விளங்குதா பிள்ளையே? இல்ல, ஆன்சர் போடுங்க தயவு செய்து. என்ன செய்வீங்க தெரியாது. சரியா? இப்ப என்ன சொன்னால், 5வது இண்டெக்ஸ் இருக்கா, இல்ல 5வது இண்டெக்ஸ் இருக்கா அப்படி இல்ல, இல்லைன்னு சொல்றதால என்ன நடக்கும் சொன்னால் பிட் சேர்க்கப்படும். என்ன செய்யும், 5வது இண்டெக்ஸ் இல்லாதால என்ன செய்யல, பிட் சேர்க்கப்படும். தெளிவா எழுதிக்கொள்ளுங்க அந்த விஷயத்தை. 5வது இண்டெக்ஸ் இல்லைங்கிறதால 10 என்ற பெருமானத்தை என்ன செய்யும், பிட் சேர்க்கும். 10 என்ற பெருமானத்தை கொண்டு என்ன செய்யல, பிட் சேர்க்க அப்பன் போல தொழிற்படும். அப்ப எக்ஸ பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அதைத்தான் பேஸ் பண்ணிருப்பீங்க. சரியா? இப்ப பாக்கிறோம். இப்ப இது இது ஒரு விஷயம். சரியா? டியூட்டில் இந்த விடயங்கள் இருக்காது பிள்ளையே, கொஞ்சம் குறைவாத்தான் இருக்கும் டியூட்டில். சரியா? அதை எழுதுறதுக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக எழுதப்பட்டிருக்கு. சரி, ஓகே, சரியா? இன்னும் சொல்றேன்னு பாருங்க, இன்னும் எல்லாம் எப்படி தொழிற்படும், இந்த செயற்பாடுகள் எப்படி இருக்கும், என்ன இன்செர்ட்னா என்ன தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரி, ஓகே. இப்ப நான் இவர டைப் பண்றேன் எப்படின்னு சொன்னால் இங்க பாருங்க. சரி, ஓகே, எக்ஸ் எக்ஸுங்கிற லிஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசா பேத்து தானே. ஆகவே நான் மீண்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். இதான எக்ஸுங்கிற லிஸ்ட், எக்ஸுங்கிற லிஸ்ட் வர்றது. எக்ஸ் டாட் இன்சர்ட், இன்சர்ட் -1, print. இப்ப என்ன வெளியீடு சொல்லுங்க. இப்ப என்ன வெளியீடு குயிக்கா டைப் பண்ணுங்க ஆன்சர்.
அந்த சரியா என்னையா இருக்கும் இப்ப நான் சொன்னது மாதிரி தமிழா வெளியே போட்டி வாங்கிக்கிறேன் சரியா வரும் முதலாவது மைனஸ் ஒன்னுங்கிற இண்டெக்ஸ் ஆர் வந்து இந்த இடம் இப்ப வார வெளியீடு இப்ப மைனஸ் ஒன் என்று சொல்லக்கிட்டாவ இப்ப மைனஸ் ஒன் சொல்லக்கிட்டாவ இப்ப ரெண்டு எங்க இந்த ரெண்டுங்கிற பெருமான எங்க வைக்கிறனா பிரச்சனை இருக்கு மைனஸ் ஒன்னுங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது வலதுல இருந்து லெஃப்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா சரியா இல்லையே கொஞ்சம் சரியா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஒராவது இண்டெக்ஸ்ல ரெண்டுங்கிற பெருமானத்தை கொண்டு பிட்ச இருக்கும் அப்ப வார வெளியீடு இருக்கு தானே எக்ஸ்ங்கிற சரியா பிள்ளே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வார வெளியீடுல இந்த எக்ஸ் இந்த ரெண்டு எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் ரெண்டு எந்த இடத்துல பிக்ஸ் இருக்கப்படுது நான் சொல்ற மாதிரி தான் ஃபாலோ பண்ண சரியா நான் ஆன்சர் எடுப்பீங்க ரெண்டு எந்த இடத்துல பிக்ஸ் இருக்குன்னு சொன்னால் மைனஸ் ஒராவது இண்டெக்ஸ்ல இருக்கு மைனஸ் ஒராவது இண்டெக்ஸ்ல இருக்கு அப்ப மைனஸ் ஒன் எங்க இருந்து ஆரம்பிக்கிற உங்களோட பலம்ல இருந்து இடம் நோக்கி போகும்பொழுது மைனஸ் ஒன் ஆரம்பிக்கப்படும் சரியா ஆகவே இந்த மைனஸ் வராவது இண்டெக்ஸ்ல யார் இருக்கப்படுறேன் இருக்கப்படுற ஆகவே நல்ல தெளிவாக பாத்துக்கோங்க பிளஸ்ல பேசக்கிட்ட ஒரு ட்ராபிள் வராது பிளஸ்ல பேசுற என்ன சீரோவாவது இண்டெக்ஸ்ல இவரை கொண்டு வை ஐந்தாவது இண்டெக்ஸ்ல யாரை கொண்டு வை பத்தை கொண்டு வை சரியா ஆகவே அப்பாறுதான் பேசப்பட்டது இப்ப இதுலயும் பாருங்க சரியா மைனஸ் ஒன் ஒராவது இண்டெக்ஸ்ல ரெண்டை கொண்டு வைங்க மைனஸ் ஒராவது இண்டெக்ஸ்ல என்ன செய்யுங்க ரெண்டை கொண்டு வைங்கன்னு சொன்னா மைனஸ் ஒராவது இண்டெக்ஸ் தெரியும் இடம் இருந்து என்ன சரி பலம் இருந்து இடம் நோக்கி செல்லும் பொழுது இண்டெக்ஸ் வழங்க இண்டெக்ஸ் வரும் பொழுது மைனஸ் ஒன்ல தான் ஆரம்பிக்கும் அவ மைனஸ் ஒன்னு தான் ரெண்டை கொண்டு வைக்க அவ்வளவுதான ஆன்சர் சரி அப்பாரு நீங்க எழுதி விட்டீங்கன்னு சொன்னால் இப்படி கமெண்ட்ஸ் போட்டு எழுதி விடுங்க தயவு செய்து எழுதுங்க என்ன எழுதுங்க எக்ஸின் மைனஸ் ஒராவது இண்டெக்ஸில் இரண்டு என்ற பெருமானத்தை உள்நுழைக்கும் ஒரு இரண்டு என்ற பெருமானத்தை உள்நுழைக்கும் என்ற வர எழுதி கொள்ளுங்க அது விட வரும் உங்களுக்கு தானா சரி அப்படியே ஆகவே அதுல சொல்லப்பட்டதுல ரெண்டே மூணு பேர் ஆன்சர் தான் சரியாக இருக்கப்பட்டிருந்து சரியா இவர் ஒன்று அடுத்த முஸ்னீர் ஆன்சரும் சரியா இருந்துச்சு இது முஸ்னியா எஸ் சரி சரி ஓகே இந்த பிளவாரது சகஜம் தான் நீங்க எழுதினது அந்த யாசு முவாத்திர ஆன்சர் கொஞ்சம் கவனம் முவாத் முபீஸ் இந்த ஆன்சர் அடுத்தவங்களோட ஆன்சர் அது 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 எதிர்பார்க்கிற பிள்ளைதான் கிரிஷ் சரியா மத்த ஆன்சர்லாம் அப்படி எவ்வளத்த வரும்னு தெரியாம இருக்கிறதால ஏற்படுற பிள்ளை இந்த ரெண்டு எங்க வரும் ஒன்று பின்னுக்கு வருமா இந்த இடையில வருமாங்கிற பிரச்சனை தான் வருது ஆவே நான் சொல்ற மாதிரி கமெண்ட்ஸ் எழுதி விட்டீங்கன்னா அவ எப்படி எழுதி கொள்ளுங்க மைனஸ் ஒராவது இண்டெக்ஸில் இரண்டு என்ற பெருமானத்தை உள்நுழைக்கும் உள்நுழைச்சு போட்டு அந்த பெருமானத்தை இடப்பக்கம் வலப்பக்கம் நகர்த்தும் என்ற மாதிரி அப்படி எழுதி கொள்ளும் அதுல பெருமானம் காணப்பட்டால் வலப்பக்கம் நகர்த்தும் என்றவாறு எழுதி கொண்டீங்கன்னா லேசி சரியா சரி ஓகே சரியா சரி கடைசியாக ஒன்றே ஒன்று நாம் எழுதி போட்டு முடிக்கலாம் சரியா மைனஸ் அஞ்சு கமா எட்டு இப்ப இப்ப வழியில் எப்படி வரும் டைப் பண்ணுங்க பா மைனஸ் அஞ்சு கமா எட்டு
மின்ஹாஜ் என்ன நம்பி எழுதுறா நீ ஆன்சர் கொஞ்சம் கவனம் தம்பி கொஞ்சம் பாரு மைனஸ் அஞ்சுங்கிறது எங்க இருக்கு சரியா கொஞ்சம் கவனமா கவனமா இருக்கும் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறார்கள் என்ன ஜட்சன் இடையில உனக்கு விட்டுருக்காரு இந்த எரரை பத்தி நான் பேசவே இல்லையே பிள்ளையே இது யாரு பாத்திமா எந்த ஸ்கூல்மா பாத்திமா இல்லை இல்லை நீங்க நான் என்னென்னு சொன்னாப்பிலே நான் அந்த கொஞ்சோட விடைகளை வச்சு தான் நான் அனலைஸ் பண்ணி எடுக்கலாம் உண்மையாக எக்ஸாம் வந்து பின்தலாம் அல்லது எப்படி இருக்கலாம் அல்லது அதே டேட்லேயும் டுடே தான் சார் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ்னா லிங்க் எது உங்களுக்கு லிங்க் எது உங்களுக்கு சரியா அப்ப கொஞ்சம் கவனமா படிச்சு கொள்ளுங்க பிள்ளையே நீங்க இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்றீங்க பிள்ளையே அது அதனாலதான் கொஞ்சம் பேர் என்ன கொஞ்சம் பேருக்கு விளங்குற கஷ்டமா இருக்கு சோ நான் மெது மெதுவா எல்லாத்தையும் சொல்லித்தரேன் நான் ஆகவே கொஞ்சம் ஃபாஸ்டா இப்ப ஓடிக்கொண்டிருக்கேன் ஆகவே என்னன்னு சொல்லுங்க ஆகவே பெஸ்டா என்ன செய்து கொள்ளுங்க பிள்ளையே நான் சொல்றபடி மெதுவா ஓடிவாங்க இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்ணாதீங்க ரீஃப்ரெஷ் பண்றதாலதான் சிலாக்களுக்கு அந்த மைனஸ் பெருமானம் எங்க போறன்னு தெரியாம இருக்கு மைனஸ் பெருமானம் எங்க எந்த பக்கம் நீங்க ஆரம்பிக்க போறீங்க தெரியாம இருக்கு மைனஸ் அஞ்சுன்னு சொல்றது எங்க வரும் சும்மா யோசிச்சு பாருங்க மைனஸ் அஞ்சுன்னு நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் வருவார் இவர் இவர் தான் மைனஸ் ஒன் இவர் மைனஸ் ரெண்டு இவர் வந்து மைனஸ் மூணு அப்ப மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு இந்த பக்கம் இருந்திருக்கணும் அவ மைனஸ் நாலு இருக்கா மைனஸ் ஐந்து இருக்கா நம்ம கிட்ட இல்ல ஆகவே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் அஞ்சு எக்ஸ பாருங்க இப்ப எங்க இருக்கு எட்டுங்கிற மணி எங்க சேர்க்கப்படுது முன்னுக்கு சேர்க்கப்பட்டிருக்கு எங்க சேர்க்கப்பட்டிருக்க பிள்ளை முன்னுக்கு சேர்க்கப்பட்டு ஏன் முன்னுக்கு சேர்க்கப்பட்டிருக்கு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் பெருமானத்தை போடுறேன்னு சொன்னால் இந்த பக்கம் தான் இண்டெக்ஸ் போய் கொண்டிருக்கணும் இந்த பக்கம் இண்டெக்ஸ் போய் கொண்டிருக்கணும்னு சொன்னால் மைனஸ் பெருமானம் இல்ல இல்லாத முன் சேர்க்கப்படும் ஆகவே சமரி என்னன்னு சொன்னா இன்செட்டுக்கு ஃபெஸ்டா இண்டெக்ஸ் வந்து வழங்குற சந்தர்ப்பத்துல இண்டெக்ஸ்ல அந்த இண்டெக்ஸ்ல பெருமானம் காணப்பட்டுச்சுன்னா அந்த இண்டெக்ஸ்ல பெருமானத்தை கொண்டு வச்சு போட்டு வெச்சு போட்டு என்ன நடக்குதுன்னா வலது பக்கம் தள்ளி விட்டு இருக்கிற பெருமானத்தை என்ன செய்ய வலது பக்கம் நகர்த்து பெருமானம் இல்லை எனில் அந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸ்ல பெருமானம் இல்லை எனில் ஒன்று நேர் பெருமானம் பிட் சேர்க்கும் மறை பெருமானம் முட் சேர்க்கும் அவ்வளவுதான் சபரி சரியா சரி ஓகே சரி ஓகே வேற எதுவும் டவுட் இருக்கா இப்ப அடுத்த ஒரு சார்பு ஒன்று புதுசா பார்க்க போறோம் இல்லையில அதுல டெவிட்ல இல்ல இண்டெக்சர் இல்ல கடைசியாக ஒரு சார்பு உண்டு சரியா கட்டாயம் எல்லோரும் ரெக்கார்ட் கேளுங்க பிள்ளைகள் ரெக்கார்ட் கேட்டீங்கன்னா இன்னும் நல்ல தெளிவாக விளங்கும் அந்த விஷயம் இதுல லிஸ்ட பார்த்துட்டோம் அப்பன் பார்த்துட்டோம் கிளியர் பார்த்துட்டோம் எக்ஸ்டன் பார்த்துட்டோம் இன்செட் பார்த்துட்டோம் ரிமூவ் பார்த்துட்டோம் சரியா இவ்வளவு சார்புகளை நாம பார்த்துட்டோம் இதுல இருக்கிற எல்லா சார்பும் பாருங்க பிள்ளைகள் என்ன சொன்னா 2020 ஆம் ஆண்டு பாஸ்ட் பேப்பர்ல இவெல்லாம் கேள்வி வந்தது சரி மேக்சிமம் கேள்வி போடுவாங்க ஏன்னு சொன்னா 2020 ஆம் ஆண்டு பாஸ் நிறைய பேர் செய்யல இந்த கேள்வியில் செய்யப்படல ஏன்னா சார்புகளை பத்தி பிள்ளைகள் என்ன விளங்கி கொள்ற வித வித்தியாசம் ஆகவே அடுத்து பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் எதை பாக்குறதுன்னு பார்த்தா சரி ஓகே பொப்ப பாப்போமா பொப்ப
Tube blender, analogy kollam. Sariya, pop. Popungra sarvu paakapram adutha. Sariya, sari. Appa popungra sarvu paathinga endra sonnal anik irukringala thambi? Anik attendance eduthaangala? Ippadungala attendance. Andha rendu attendance edungala. Automatic centrology ku thaniya, ivarku thaniya. Edhukku? Automatic centrology illa daadhu. Sariya, anik சரிய இப்ப பப்புங்கிற சார்பு பார்ப்போமா பப்புங்கிற சார்பு பார்ப்போம் எப்படி இருக்கும் சொன்னாப்ல எப்படி பயன்படுத்துறேன்னு சொன்ன பப்புங்கிற சார்பு கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க இதுக்கு உருப்படிகளை நீக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற சார்பு தான் பப் சாரி பப்பும் ரிமூவ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல தெரியும் உங்களுக்கு இந்த ரிமூவ்ங்கிற சார்பு எதுக்கு பயன்படுத்தினோம் இந்த ரிமூவ்ங்கிற சார்பு எதுக்கு பயன்படுத்தினோம் குறித்த பெருமானமனுடைய உருப்படியை நீக்கும் குறித்த பெருமானமுடைய உருப்படியை நீக்கும் சொல்லப்பட்டது இந்த பொப்பு மாதிரி பெருமானத்தை நீக்கும் ஆனா நீக்கிறது இண்டெக்ஸ பயன்படுத்தும் என்னத்தை பயன்படுத்தணும் இண்டெக்ஸ் ரிமூவ்க்கு பெருமானம் வழங்கணும் பொப்புக்கு இண்டெக்ஸ வழங்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாப்லேயே ஒரு For example, x dot pop. For example, 1. 1 and then the comments are pop and sarbu. Modalava the index loader permanate, kachi perti potalikima, Nigamuki. Remove and the same permanate valangringa, sumaliki potu. Pop and the same, modala permanent the sonal in Japan. அதில் முதலாவது இண்டெக்ஸில் இருக்க பெருமானத்தினை திரும்பல் செய்து ரிட்டர்ன் செய்து அவற்றினை அழிக்கும் ரிட்டர்ன் செய்து அவற்றினை அழிக்கும் அப்ப எந்த பெருமானத்தை அழிக்கிறத காட்சிப்படுத்தி விட அழிக்கிறார் ரிட்டர்ன் செய்து விட என்ன அழிக்கிறார் அப்ப எக்ஸ பாத்தீங்கன்னா அந்த நாலுங்கிற பெருமானம் காணப்படாது சரியா பிள்ளை சரி ஓகே ஆகவே அடுத்த பார்க்க போறோம் எக்ஸ் டாட் பப் மூணு இப்ப என்ன இப்ப என்ன சொல்லுங்க அப்ப இப்ப என்ன வர முடியும் இப்ப என்ன அவுட் புட் எரர் ஏன் பிள்ளை தயவு செய்து விட சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன் பிள்ளை விட சொல்லாம இருக்கிறது உங்களை மடத்தணும் சரியா எனக்கு கொஞ்சம் பேர் விட சொல்றேன் அவ்வளவு பேர் தான் விட சொல்றேன் இந்த புது விட ஒன்று வாரல இன்னைக்கு இந்த நான் போய் கொண்டிருக்கிற எல்லோரும் விட சொல்றா சொல்றேன் சரியா வளமையா விட சொல்றது விட சொல்லி கொண்டிருந்தா தானே பிள்ளை உனக்கு சரி பிள்ளை விளையாது ஆனா நீ நினைச்சு கொள்ளாத என்னண்டு இதெல்லாம் சின்ன விட இதெல்லாம் தெரியும் சொல்லிப்பட்டா இருக்காது சொல்லி கொண்டே இருந்தாதான் உனக்கு என்ன கத்திய தேத்து கொண்டு தானே தெரியும் உங்களுக்கு நான் பேசி அந்த அவசியம் உதாரணங்கள பேசி கொண்டிருந்தேன் டைம் பேசிருப்பேன் சரியா சரி ஓகே அதான் இவ்வளவுதான் பொப்புங்கிறது பொப்பு என்ன செய்யும் நீக்கிறதுக்கு இண்டெக்ஸ வழங்கணும் இண்டெக்ஸ்ல காணப்படுற பெருமானத்தை திரும்பல் செய்து போட்டு அழிக்கி விடும் நீக்கி விடும் நீங்க வழங்கப்படுற இண்டெக்ஸ் வந்து பெருமானம் அந்த இண்டெக்ஸ்ல பெருமானம் இல்லைன்னு சொன்னால் எரர் மெசேஜினை காட்டுப்படுத்தி இந்த ரெண்டு தான் பொப்பு சரி ஓகே ஆவே சரி ஏதாவது விரைவாக நோட் பண்ணி எடுங்க ரெண்டு நிமிடம் அந்த அந்த நோட்ஸ் இல்லாதுல டியூட்ல இருக்காது ஓ அந்த பிள்ளைகள் தயவு செய்து நான் சொல்றேன்னா நான் லிங்க் வந்து வெளியால சேவ் பண்றேன்ல சரியா யாருமே வெளியால லிங்க் சேவ் பண்ணக்கூடாது எனக்கு புதுசாக ஒரு ஆள் வரக்கூடாது சரியா நான் யாருக்கிட்டையும் நான் லிங்க் கொடுக்குறேன்ல சரியா பிள்ளை என்ன இன்னைக்கு புதுசா அந்த புதுசா வரால் விளங்க மெயின் சொன்னா விட வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது இப்ப நான் ஒரு ஃபார்மேட்ல போய் கொண்டிருக்கேன் உங்க நீங்க விட சொன்னீங்கன்னா எந்த இடத்துல பிழைக்கிறேன்னு கண்டுபிடிக்கலாம் புதுசா வாழ்ற விட வந்து டிஃப்ரெண்டா இருக்கு
different arga kita, ada ni customer itu, anda anda unor, seria, awak kau nom, ni kita dah usah di barang ke mana, seria, soalnya isi pelang kita ni aneh kita nak urut, seria, budi sah orang bandar, orang answer different arga, ni nak pernah pelik keluar mana answer lah. Sorry, nani performa itu lapoi korang tu, niinggal berada suri niaga, inder itu lapalai kiri, end pelai ini nani suri lono. Sorry, halai inderi berada ngel pesi, alat mitra khasite menek. Enak apa apa kota answer lono inderi pelar. Enak, agan nani katana, enak tulis lah. Sorry, sorry okay. Awe kunjung kau nama, utar mani ngel link balang katte lono beli aja. Sorry pelai, sorry okay. Awe note pani beri jadi. Besar ini pelan, ahave nama ini sih benda, mika mukjy mana sahur gol pelajar diri kau pelan, konya pas tak pelan, daya usaha ini kau record kelingan, record cutting kau ini nimb kali bawa pelan, mika mukjy mana sahur gol pelan, ini dah main, listu dari sahur gol, mika mika mukjy mana sahur gol, sorry pelan, sorry okay, berada doubter kau orang logo, doubter na chat pernah, okay kah? Doubter lah, sorry okay. Apa adatnya faham problem ni, adatnya mungkin mukjy mana orang sah pun tu faham tu. Sorry ya, aku ini dalam tu faham dengan tu soalnya. Sorry ya. Aku ini, ibang ada dua orang tu kan. Mereka teliti apa lagi kolongnya, ibang ada dua orang orang set pada sampulnya. Minus one nara balangnya na, inne beli itu sir. Index kurang kama buka, thambi. Asal dependen dah. Index sah valangi natali. Index kurang kati arah message jor. Ibar kerja kali rasi tor kali kerja. Ada orang lor kali. For example, Excel kerja firmani perlu. Kena solong. Excel top. Ah, index sah valang kama ibar paham beritala. Sorry, ibar paham beritala. Sorry ya. Ah, ini nan ibar solong marat. Index sepelang kami dah, ini perbaharangan. Ini jilid kita firman. Ni kapur. Nada tu, sollem marah diter. Sorry ya, asal nala halang kau ditinggal ni kita. Sorry ya, index pelang kami buat dah. Ini jilid kita firman. Ni kapur mana? Ini jilid kita firman. Ini jilid firman. Ni kapur. Adem ajarri, nama rasi tor kali kita turun terdah beran. Nada pop minus one. Pop minus one. Minus one ni tu sollem patra. Nada nada itu. Minus one itu sulap patran dah, lene nada itu tu so naple. Minus one ada index lalu permainan. Ni kepadu. Minus one ada index lalu permainan. Ni aint. Indah excelar kira. Excelar kira ini ni kepadu tu. Cuma faham dengan tu so. Aint ni kepadu. Ni kepadu apa dia kepadu? Ibu dan tu kepadu. Tapi minus one itu sulap dia. Ibu dah minus one. Ibu minus two. Ni kepadu dan perak. Awe minus mana ni kutum? Ipa bahagian na, orang perih mati mirip, maxil eh, yar mati mirip, satu mati mirip. Jadi apa ni? Good dah, rendah mana lagi ni? Awe asat kereta dengan, arca benda nama mauli rasit kereta dengan, rendah mana lagi ni? Jadi okay, berada doubt raka, mana doubt kerting yang tu so na apa ni? Nere video engal kerai kemu lalu, jadi okay, minus one na valangi na ni nade, rasit dia nade, rasit, asat. சரி, okay, wait. விரைவா, விரைவா. Sorry ya, okay. Ipa adat orang sahur faham problem itu. Ia melalui beri jalan. Ipa na adat pada pihak orang sahur pun, na exam paper la warap patah. Sorry ya, ahve anda sahur fokus di dalam notes itu kadang-kadang naikkan. Ahve inna sahur pun tu sana reverse.
அல்லது சோட். முதலாவது சோட்டை பார்ப்போம். சரி, பட்டியலில் என்ன எழுதிருக்கு தெளிவா எழுதப்பட்டது பாருங்க. பட்டியலை வரிசைப்படுத்தும், ஏறு வரிசைப்படுத்தும் எழுதி கொடுங்க. இன்னும் தெளிவா எழுதிருந்தா ஏறு வரிசைப்படுத்தும். இரண்டு எழுதி கொடுங்க. ஏறு வரிசைப்படுத்தும் சார். ரிமூவ்ல டெலிட் பண்றத ரிட்டர்ன் பண்ணுமா சார்? இல்ல ரிட்டர்ன் பண்ணாது. ஏன்னு சொன்னா, ஏன் அதை ரிட்டர்ன் பண்ண தேவைன்னு சொன்னா, ரிமூவ்க்குள்ள நீங்க டெலிட் பண்றதுக்கு வழங்கப்படுற பெருமானம் என்னமா? வெல்யூ. இப்ப இந்த ரிமூவ்க்குள்ள நீங்க ஒரு பெருமை வழங்க அளிக்க போறீங்க என்று சொன்னால், இவருக்குள்ள வழங்கப்படுறது என்ன? ஆகியமென் என்ன? ஒரு பெருமானம். ஒரு பெருமானத்தை வழங்குறதால அதே பெருமானத்தை ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. ஒப்புக்குள்ள வழங்குறது என்ன? இண்டெக்ஸ். அப்ப இண்டெக்ஸை வழங்கும் பொழுது அந்த இண்டெக்ஸ்ல இருக்க பெருமானத்தை ரிட்டர்ன் பண்ணுது. ஏன் ரிட்டர்ன் பண்ணதுன்னு சொன்னால், கன்ஃபார்ம் பண்றது. கன்ஃபார்ம், இதைத்தான் அழிச்சிங்க, இந்த பெருமானது அழிக்கப்பட்டதுங்கிற அதுக்கு வேண்டிதான் ரிட்டர்ன் பண்ணப்படுது. சரியானே? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லையே, நீங்க டவுட் கேட்கலையே எனக்கு என்னடா பின்னுக்கு இருக்கிறது டவுட் கேட்காதீங்க தயவு செய்து. அப்ப ஒரு ஆள் கேட்டது நான் பதில் சொல்லலாம் இருக்காது. பின்னுக்கு இருக்கிறது டவுட் கேட்டு சொல்றதால எனக்கு பிரயோஜனம் இல்லை. படிப்பிச்சு முடிஞ்சதுலயும் டவுட் இருக்க மாட்டதுன்னா நீங்க அதை தனியத்தான் கேட்டுக்கொள்ளணும். அல்லது நான் அதுக்கு ஒரு டைம் தரேன், ஆரம்பிக்கிட்டா டைம் ஒன்று தரேன், அந்த டைம்ல கேட்டுட்டீங்கன்னா சொல்லி விடலாம். அவன் டவுட் கேட்கறது கரள்ளி போய் கொண்டிருக்கிறது டவுட் கேளுங்க. அப்படின்னா எல்லோருக்கும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன் இல்லை முன்னுக்கு பின்னுக்கு டவுட் வந்தா. சரியா? ஓகே. ஆகவே இதுல வந்து பாருங்க பிள்ளை, கொஞ்சம் கவனம். அப்ப சோட்டுன்னு சொல்லக்கிட்டா பட்டியலை ஏறு வரிசைப்படுத்து. பட்டியலை ஏறு வரிசைப்படுத்து, ஏறு வரிசைன்னு சொல்லக்கிட்டா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பரத்தொழிப்படுது. ஆனா நிபந்தனை என்னன்னு சொன்னால், பட்டியல் காணப்படுற உருப்படிகள் எப்படி இருக்கணும்? நம்பர்ஸா இருக்கணும், எல்லா உருப்படிகளும் இலக்கங்களாக இருக்கணும், அல்லது ஸ்ட்ரிங்கா இருக்கணும். லிஸ்ட்ன்னு சொல்லும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட தரவு வகையை கொண்டு இருக்கலாம். ஆனால் சோட்டுங்கிற சார்பை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால், அந்த லிஸ்ட் வந்து முற்றுமுழுதலாக இலக்க தரவையா இருக்கணும், அல்லது முற்றுமுழுதாக ஸ்ட்ரிங் தரவையாக காணப்படுதல் வேண்டும். ஸ்ட்ரிங் தரவையாக காணப்படுதல் வேண்டும் என்று தெரியும் உங்களுக்கு. சரியா? சரி, ஓகே. ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னால், சரியா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எல் சமன் நான் ஒரு லிஸ்ட் ஒன்று உருவாக்குறேன், கொஞ்சம் குயிக்கா பாருங்க, டைம் முடிய போகுது. 4, 7, 1, 20, 2, 40 இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரியா? இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப எல் டாட் சோட், சோட் என்று பயன்படுத்த என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த லிஸ்ட் மாற்றப்பட்டு இதுல ரிட்டர்ன் பண்ணல பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கணும். அந்த லிஸ்ட்ல லிஸ்ட் வந்து என்ன ஓட பண்ணப்படும், லிஸ்ட் வந்து ஏறு வரிசை ஆக்கப்படும். இந்த லிஸ்ட் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டு, எப்படி ஒழுங்கமைக்கப்படும்? இந்த ஒன் வந்து முன்னுக்கு இருக்கும், ஏறு வரிசைனா 2, 4, 7, 20, 40 அவ்வாறு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால், அது ஏறு வரிசைப்படுத்தப்பட்டது. மிக முக்கியமா 2020 பாஸ் பேப்பர்ல வரப்பட்ட கேள்வி. ஆகவே வரப்பட்டதுல செயற்பாடு அவுட்புட் வந்து மிக முக்கியம். நான் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் பேசிட்டு போறோம் இல்லையே. ஆகவே மிக முக்கியம் என்னென்று சொன்னால், உருப்படிகள் ஏறுவரிசைப்படுத்தப்படும். உருப்படிகள் ஏறுவரிசைப்படுத்தப்படும். ஆகவே அந்த உருப்படிகள் எப்படி இருக்கணும், அந்த லிஸ்ட் எப்படி இருக்கணும்னா, 2 நிபந்தனை என்னென்ன இருக்கணும்? 1, லிஸ்ட்ல காணப்படுற உருப்படிகள் யாவும் நம்பர்ஸ்னா நம்பர்ஸ் மட்டும் இருக்கணும், ஹிஸ்ட்ரிங்னா ஹிஸ்ட்ரிங் மட்டுமாக காணப்படுதல் வேண்டும். வேற எந்த வித நிபந்தனைகளும் அதுக்குள்ள இல்லை. சரியா பிள்ளை? சரி, ஓகே. ஆகவே இதான் சோட். ஆகவே ஆனால் இதுக்குள்ள வேற வேற தரவு காணப்பட்டதுனால வர சோட் பண்ணாது விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இவருக்குள்ள ஒரு குட்டி லிஸ்ட் வந்து இருக்கு சொன்னால், இவரு என்ன பிரச்சனை? ஆனா இந்த லிஸ்ட் வந்து சரி, ஆனா சோட்டுங்கிற சார்பு என்ன செய்யாது, தொழிற்படாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் எல் சமன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு லிஸ்ட் ஒன்று உருவாக்குறேன். என்ன பி கமா ஏ கமா ஏசி கமா என்ன பி ஏ கமா சி. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இவருக்கும் தொழிற்படும். ஆகவே இவர் என்ன சொன்னால் அந்த டிக்ஷனரி மெத்தட்ல டிக்ஷனரி மாதிரி அல்பாபெட் மெத்தட், அதாவது என்ன சொன்னால் உண்மையாக என்ன தெரிஞ்சது எஸ்டி பெருமானத்தின் அடிப்படையில சோட் பண்ணப்படும். எஸ்டி பெருமானத்தின் அடிப்படையில சோட் பண்ணப்படும் சொல்லி போட்டு லிஸ்ட் தர லிஸ்ட்ரிங் தரவா எஸ்டி பெருமானத்துல பெருமான அடிப்படையில சோட் பண்ணப்படும் என்ற விடயமும் உங்களுக்கு நினைஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். சரி பிள்ளையர், சரி வேற டவுட் இருக்கா? போதும் நான் நினைக்கிறேன், டைம் முடிய போகுது, எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு. எஸ்டிஆர் எப்படி ஏறு வரிசைப்படுத்தும்? சரி ஓகே, எஸ்டிஆர் எப்படி ஏறு ஹிஸ்டிங் எப்படி ஏறு வரிசைப்படுத்துன்னு சொன்னா அப்படியே சரியா எப்படின்னா எஸ்கி பெருமானம் இருக்காரு. நீங்க டிக்ஷனரி மெத்தட், டிக்ஷனரியில ஏ தான் ஃபர்ஸ்டா இருக்கு, அடுத்த ஏசி பி அடுத்த பிஏ அடுத்த சி, எஸ்கி பெருமான அடிப்படையில தான் என்ன செய்யப்படும் சோட் பண்ணப்படும். அவ்வளவு ஞாபகிக்கணும்னா போதும். சரியா? சரி ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஆகவே நான் நினைக்கும் பிள்ளையே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் இன்றைக்கு உண்மையாக படிப்பிக்கப்பட்டு இன்றைக்கு குறுகிய கால குறுகிய டைம்ல நிறைய விடையும் படிப்பிச்சிருங்க. உங்களுக்கு கட்டாயம் ரெக்கார்ட் கேளுங்க, ரெக்கார்ட் கேட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைன்னா அழிச்சு விட்டுருவேன்.